நாம்களின் வாழ்க்கையை, மாவீரர்களின் வரலாற்றை கண்ணாடி போல பல நூல்களில் எழுதிய மகத்தான எழுத்தாளர்கள் இந்த மேடையில் உரையாற்றியிருக்கிறார்கள். எப்போது நிறுத்துவார் என்று அசதி கொள்ள வைக்காமல் அதற்குள் நிறுத்திவிட்டாரே என்று ஏக்கம் கொள்ள சொல்லுகிற உற்சாகம் பெருக வைக்கின்ற மாபெரும் பேச்சாளர்கள் வானவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாம் பேசும் சொற்களே நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நல்ல வார்த்தைகள் நமக்கும் நம்மால் பிறருக்கும் நலம் சேர்க்கிறார்கள். கடந்த 55 மாதங்கள் இந்த வானவில் அரங்கத்தில் குழப்பத்தை தீர்க்கும் தெளிவான பேச்சாளர்கள், பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுபவர்கள், தோற்றோர்களை உற்சாகப்படுத்தும் பேச்சாளர்கள், வெற்றியாளர்களை வாழ்த்துவது மட்டுமல்ல முயற்சி செய்வர்களை ஊக்கமூட்டி வருந்துவோரிடம் ஆறுதல் கூறி தங்கள் வார்த்தைகளால் பாவைகளை கூட மனந்திருந்த வைத்த மாபெரும் அறிஞர்கள் இந்த மேடைகளை உரையாற்றியிருக்கிறார்கள். ஆன்மீக மேதைகள், நம்பிக்கை விதைக்கிற நாயகர்கள், வார்த்தைகளால் வர்ணதாரம் காட்டிய மேடை இது. பிஎஸ்டி கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவன் என்ற அடிப்படையில் இதை ஒடுக்கி இது கொடுத்ததை போல் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். நான் பேச்சாளர்களே பள்ளி கல்லூரி மேடைகளிலே பேசியிருக்கிறேன், பரிசு வாங்கியிருக்கிறேன். கோவையிலே பல கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னால் வருத்தம் ஏற்படும் சில குறிப்பிட்ட கல்லூரி மாணவர்களுக்கு பிஎஸ்டி கலைக்கல்லூரி என்றால் பொறாமையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கும் பொறாமை ஏற்படுத்துகிற ஒரு நிறுவனம் பிஎஸ்டி டெக். காரணம், அரங்காவர்கள் எல்லாம் இங்கேயே இருப்பதை போல் நாங்கள் தள்ளி அனாதைகளை போல் இருப்பதாக நாங்கள் உணர்வு. இந்த வளாகத்தை பார்ப்பதுவே எங்களுக்கு அச்சமாக இருக்கும். உள்ளே வருவதற்கு கூட பயந்து கொண்டுதான் வருவோம். ஆனால் நான் இங்கே அழைப்பாளராக வந்திருக்கிறேன் என்பது கூட எனக்கு அச்சமாகத்தான் இருக்கு. நான் பள்ளி கல்லூரிகளிலே பேசுகிற போது பேசியிருக்கிறேன், போட்டிகளில் பேசியிருக்கிறேன், ஏன் இங்கே கூட வந்து பரிசு வாங்கியிருக்கிறேன். மாணவர் வழக்கறிஞரானதற்கு பிறகும் கொஞ்ச நாள் பேசினேன். டிகிரிமேல் பேசவே கூடாது என்று காலம் என்னை நீதிபதியாக்கியிருக்கிறார். அதற்கு பிறகு நான் பேசுவது இல்லை. ஆனால் நான் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். அரசு பள்ளிகளில் மட்டும் பேசுவதை ஒரு தவமாகவே நான் செய்திருந்தேன். என்னை பேசுவதற்கு அழைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, அழைப்பதில் கூட அவசியம் இல்லை. நான் எனது மகிழ்ந்தீவில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு அரசு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு நேரம் இருந்தால் காரை நிறுத்தி நானாகவே சென்று தலைமையாக என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த பள்ளியிலே பெரிய வகுப்பு எது என்று கேட்டு அந்த வகுப்பிலே போய் என்னை அறிமுகப்படுத்திவிட்டு அந்த மாணவர்களோடு 10 நிமிடம் பேசிவிட்டு பேனா இருந்தால் ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுத்து விட்டு வருகிற பழக்கத்தை நான் தொடர்ந்து மாணவர்களிடம் போவது ஒரே ஒரு காரணம் தான், எனக்கு தெரியும் என்பதற்காக நான் பேசப்போவதில்லை. அரசு பள்ளியிலே மாணவர்களிடம் போய் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரியிலே மாணவர்களிடம் போய் நான் பேசுகிற போது ஒரே ஒரு கருத்தை எல்லா இடத்திலும் சொல்லுவேன். முதல் வகுப்பிலே இருந்து கடைசி பெற்றது வரைக்கும் உட்கார்ந்திருக்கிற மாணவர்களில் யார் ஏழை என்று உணர்கிறீர்களோ அவர்களை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நான், படித்ததால் நீதிபதியாக இருக்கிறேன். ஆனால் இந்த மேடையில் பேசுவதற்கு எனது மிகுந்த மரியாதைக்குரிய நந்தகுமார் சார் அவர்கள் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே என்னை அழைத்தார். நான் பயந்து கொண்டு வரவில்லை, நான் வேண்டாம் என்று சொன்னேன். காரணம், இறையன்பு தொடங்கி 55 மாதங்கள் மகத்தான பேச்சாளர்கள் பேசியிருக்கிற மேடையில் இந்த மேடையில் இந்த முறை கூட சார் என்னை வர வேண்டும் என்று அழைத்து
அவருடைய பேச்சை மீறுகிற தைரியம் எனக்கு எப்போதும் கிடையாது. அவரை அழைத்து நான் வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு என் மனைவியிடம் கூட சொல்லவில்லை. நாடு இருக்கிறதை என்று விட்டுவிட்டேன். அவரது சகோதரர் மனமின்மை முத்தையா அவர்கள் அவரது தங்கையிடம் சொல்கிறார், மாப்பிள்ளை தான் பேச போகிறார். என் மனைவி திரும்ப கேட்டது, இவர் அங்க வந்து என்ன பேச போகிறார்? இந்த நல்ல தருணத்தில் எனது ஆசிரியர் வந்திருக்கிறார். நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எங்கள் கலைக்கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரின் பாதங்களிலும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மாப்பிள்ளை மஞ்சள் சொல்லுவார்கள், மாப்பிள்ளை மஞ்சளும் மாணிக்கங்கள் உதிக்கும் என்ற நம்பிக்கை இருந்ததுதான் நான் இங்கே. அதுவும் குறிப்பாக மாணவர்களோடு அதிக தொடர்புள்ளாத முதல்வர், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் உயரத்திற்கும் நான் பெரிதாக சாதித்ததாக சொல்வதற்கு ஏதுமில்லை என்றாலும் மேடையில் நிற்கும் அடகு கூட என்னை உருவாக்கியவர், எனது திருமணத்தையும் நடத்தி வைத்தவர், எப்போதும் எனது வணக்கத்துக்குரிய எங்கள் முதல்வர் டி கே பி வரதராஜன் அவர்கள் நல்ல தருணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த மாபெரும் மனிதர்கள்தான் நம்மை உருவாக்கிறார். பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தில் 27 ஸ்லோகங்கள் 3 குணத்தை வலியுறுத்தி அறம் குறித்து வலியுறுத்துகிறார், பேசுகிறார். நல்ல காரியங்களில் மனதை செலுத்துதல், மன அடக்கம், புலனடக்கம், தன் துன்பங்களை தாங்கிக் கொள்வது, பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது, புலனடக்கம், தவம், தானம் என்ற பண்புகளை வலியுறுத்துகிறது. அறப்பணி ஆண்டவனை அடைகிற வழி மட்டுமல்ல, அந்த வழி இருட்டாக இல்லாமல் வெளிச்சம் கொடுக்கிற வழி என்று பைபிள் கூறுகிறது. அறப்பணிகளில் மதம், அரசியல், பொருளாதாரம், கலை, கலாச்சார கட்டாயத்தின் பேரில் நீங்கள் அறம் செய்யக்கூடாது. வரியில் இருந்து விலக்கு வாங்கவோ, வன்முறை சூழ்நிலையில் உங்களை தப்பித்துக் கொள்வதற்கோ அறம் செய்வது பயன்படுத்தக்கூடாது என்று வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் சொல்லுகிறார். இறை நம்பிக்கையின் பகுதியாக நல்லொழுக்கத்தை இஸ்லாம் போதிக்கிறது. உற்றார் உறவினர், தெரிந்தவர் தெரியாதவர், நண்பர் எதிரி என்று பார்க்காமல் எந்த நபராக இருந்தாலும் நீதியின் முன் எப்படி சமமாக இருக்க வேண்டுமோ அப்படி தர்மத்தின் போதும் சமமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது மட்டுமல்ல, அப்படியே வாழ்ந்தவர் என்று நபிகள் நாயகத்தை நாம் கொண்டாடுவோம். எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் ஒழுக்கத்தை, தர்மத்தை, நீதியை கட்டாயமாக வலியுறுத்துகிறது. ஆனால் தமிழ் மட்டும்தான் விருப்பத்தோடு செய் என்று அறிவுறுத்துகிறது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அறம் செய்ய விரும்பு, அவை அறம் செய்ய விரும்பு என்று நான் சொன்னார். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவது அறத்தின் பால் பிஎஸ்சி நிறுவனம் அழுத்தம் தருகிறது என்பதை காட்டுகிற சொல். அறம் ஒற்றை சொல்லல்ல, ஒழுக்கம் அறிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உண்மையான அறிவு அன்பை நோக்கி இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில்தான் அறம் இருக்கும். அந்த அறம் ஒரு கோடி பூச்செல்லும் உன்னத உணர்வு, நதியின் ஊற்றுக்கன்று போல் உயர்வான மானுட வசந்தத்திற்கு மகத்தான வழி, அமைதியை நிலைநாட்டி பிரிவினையை தீர்த்து வைக்கும் மூல மந்திரம். அந்த உணர்வுதான் நம்மை இங்கே இணைத்திருக்கிறது. அறத்தை ஆறு என்று திருக்குறள் கூறுகிறது. அறத்தை ஆறு என்று திருக்குறள் கூறுகிறது. ஆறு மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி பயணித்து உயிர்களுக்கெல்லாம் உரம் கொடுத்து கடைசியில் கடலில் போய் கலக்கிறார். மேட்டில் இருப்பவர்கள் பள்ளத்தை நோக்கி பார்ப்பதுதான் முதன்மையான அறம் என்பதால் தான் 1926 நான்கு சகோதரர்கள் தங்கள் சொத்துக்களை பாகம் பிரிக்கும் போது ஆழம் விழுதுகள் போல் இந்த நிறுவனத்தை உருவாக்கி அதில் ஒரு சொத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஆறு கடலில் கலக்காத காலம் உள்ளளவும் ஓடும், ஓட வேண்டும் என்று
முன்னாள் மாணவன் என்ற அடிப்படையில் நன்றி உணர்வோடு பிரார்த்திக்கிறேன். எது வாழ்க்கை மன அழுத்தம் செய்பவர்களை விட்டு விலகிவிடுவது, நம்மை நேசிப்பவர்களை முழுமையாக நேசிப்பது, சுற்றி இருப்பவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது, தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது, காயப்படுத்துபவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வது, அமைதியாக வாழ வழி ஏற்படுத்தும் எல்லா வேதங்களையும் இதைத்தான் அறம் என்று சொல்லுவார். இறைவன் மீதான நேசம் மனிதனை கடந்ததாக இருக்க முடியாது. மதம், இனம், ஜாதி அடியாவது அடையாளங்களை கடந்து மனிதனை நேசிப்பவனைத்தான் எல்லா மதத்தின் இறைவனும் நேசிப்பான். எல்லா உயிர்களும் கடவுள் படைத்தது என்று நம்பும் போது எல்லா உயிர்களிலும் கடவுள் வாழ்கிறான் என்று வாசிக்கும் நாம் அது உண்மை என்றால் கடவுள் வாழ்கிற மனிதனை காயப்படுத்துவது, கடவுள் வாழ்கிற சக மனிதனை ஏமாற்றுவது, கடவுள் வாழ்கிற சக மனிதனை கொள்வது எப்படி சாத்தியம்? மனிதனை கொள்வது இறைவனை கொள்வதாகாதா என்ற கேள்வி எழுந்தால் அமைதிப்படும். மனிதனை நேசிப்பதுதான் இறை நேசிப்பின் அடையாளம். பிற துன்பங்கள் தீர வழி ஏற்படுத்துவது, மற்றவர்களின் துன்பம் தீர்வதற்கு உதவுவது, மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழுங்கள் என்பதன் அடையாளமாக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். யாருக்கும் உதவி செய்யாமல் தான் மட்டும் வாழ்ந்துவிட்டு போகிறவர்கள் வாழ்ந்தவர்கள் என்ற பட்டியலில் வரமாட்டார்கள். வேண்டுமானால் இருந்தவர்கள் என்று சொல்றார். இருந்தான், இறந்தான் என்றுதான் வருகையை தவிர வாழ்ந்தான் என்று சொல்ல முடியாது. சென்னையில் டாக்டர் ரங்காச்சாரி என்ற ஒருவரின் சிலையில் பார்த்து மகத்தான அறுவை சிகிச்சை நிபுணர், அறுவை சிகிச்சை நிபுணர் என்பதற்காக அவருடைய சிலை வைக்கவில்லை. எதற்காக வைத்தார்கள்? அவர்கள் டாக்டர் தன்னிடம் சிகிச்சைக்கு வருகிறவர்களிடம் காசு கேட்க மாட்டார். அங்கே ஒரு ஒரு தட்டு இருக்கும், அது போட்டு விட்டு போய்விடுங்கள் என்று சொல்வார். போடாமல் போனாலும் வருத்தப்பட மாட்டார். அதற்காக சிலை வைத்தார்கள் என்பது மட்டுமல்ல, மாபெரும் அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு முறை கர்ப்பிணி பெண் நடந்து வருகிற போது சென்னையில் இப்போதும் கூட ரோட்டில் மாறுங்க, ஒரு மாடு ஒட்டி அடிமையிட்டு ஓட்டை கொடுத்து கிழிந்து விடுகிறது. 9 மாதம் முடிந்த குழந்தை இன் விரல் 2 வெளியே வந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். பெரிய மருத்துவர் வரவில்லை. உதவி மருத்துவர் பெரிய மருத்துவர் வரட்டும் என்று காத்திருக்க சொன்னார். பதை வைத்துக் கொண்டிருந்த கணவர் வெளியே ஓடி போய் அங்கு நின்றிருந்த உதவியாளர் எப்போது மருத்துவர் வருவார் என்று கேட்டார். டாக்டர் ரங்காச்சாரி ஒரு கான்பரன்ஸுக்காக வெளியூர் போயிருக்கிறார், வருவார், வந்து வருவார் என்று சொன்னார்கள். அவர் வீட்டுக்கு தகவல் போகிறது. வந்தவர் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு ஓடி விடுகிறார். அந்த உதவியாளர் எவ்வித பொறுப்பும் இல்லாமல் வெளியே நின்று சிகரெட்டு பிடித்துக் கொண்டிருக்கிறார். பொது விலங்குகளின் சிகரெட் பிடிப்பதற்கு தடை அப்போது இல்லை. வந்த மருத்துவர் ஒரு முகம் பார்த்துவிட்டு, டாக்டர் ரங்காச்சாரி பார்த்துவிட்டு அந்த உதவியாளரின் கையில் இருந்த சிகரெட்டை பிடிக்கிறார். அந்த உதவியாளர் பதட்டத்தோடு சிகரெட் பிடிப்பதை கண்டிப்பதற்குத்தான் தன் சிகரெட்டை பிடிக்கிறார் என்று நினைத்தால் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்குள்ளே ஓடி வருகிறார். விரலை வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு பட்டும் படாமல் கிட்டே கொண்டு போனதும் கருவுக்குள்ளே இருந்த குழந்தை கையை விருக்கில் உள்ளே இழுத்துக் கொண்டது. உடனடியாக அந்த வயிற்றில் இருந்த காயத்தை தைத்து மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து குழந்தை பிரசவத்தை சுகமாக பிறந்து குழந்தையின் தாயும் வேறு வேறாக மாறினார். அதற்காக மட்டும் சிலை வைக்கவில்லை. மைதாப்பூருக்கு பக்கத்தில் போகிற போது தெரியும், கடற்கரை ஓரத்தில் சேரியை கடந்துதான் இப்போதும் போக வேண்டும். சேரியை கடந்து அவருடைய காப்போகிறது. எப்போதும் டாக்டர் ரங்காச்சாரி மாலையில் திரும்பும் போது கொஞ்சம் இனிப்புகளை சாக்லேட்டுகளை வைத்திருப்பார். அங்கே காரில் நின்றதும் குழந்தைகளை அழைத்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து விட்டு போவார். அப்போது போய் நிற்கிறார், குழந்தைகள் நிற்கிற போது நிற்கிறார். ஐயோ போய்விட்டாளே என்று அலறலுக்கு இருக்கிறது. வந்த சத்தம் வந்த வீடு நோக்கி போகிறார்.
பிரசவ வேதனையில் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார், கணவன் இருக்கிறார். அதை பார்த்ததும் உள்ளே போய் மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போகிற அளவு கூட நேரம் இல்லை. அங்கேயே அவருக்கு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார். அவருடைய பையில இருந்து ஏதோ ஒன்றை மூக்கில் காட்டி மயக்கம் வர வைத்து அங்கிருந்து ஆயுதங்களை அங்கிருந்து அடுப்பு பற்ற வைத்து நெருப்பிலே காய்ச்சி அறுவை சிகிச்சை செய்து குழந்தையின் தாயின் தனியாக பிரித்து அதன் பிறகு மருத்துவமனைக்கு எடுத்து சொல்ல செய்து முழுமையாக சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். சிகிச்சை எடுத்து வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த பக்கம் போகிற போது வந்து பார்த்து நன்றாக இருக்கிறாரா என்று கேட்டு மருந்துகளையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அறுவை சிகிச்சை தையல் பிரிக்கிற இப்போதெல்லாம் தையல் பிரிக்கிற வேலை கூட இல்லை, மருத்துவம் ஒன்று இருக்கிறது. தையல் பிரிக்கிற நாள் வருகிறது. தையல் பிரித்து வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு டாக்டர் ரங்காச்சாரி போகிற வழியில் வீட்டுக்கு போ வந்து விட்டு போங்க என்று சொல்கிறார் கணவர். இவர் வீட்டுக்கு போயிடுறார். ஒரு தட்டிலே வாழைப்பழம் ஒரு ஊசி வாழைப்பழம் வெற்றியடை பார்க்கு வைத்தியத்தை ஊசியில் பார்க்கக்கூடாது என்று சொல்வதற்கேற்ப இரண்டு நாளனா வைத்து அவர் தட்டி கொடுக்கிறார். அவர் வாங்கியதும் காசு எடுக்காவிட்டால் அந்த ஏழையின் மனம் வருத்தப்படும் என்று சொல்லி ஒரு நாளனாவை எடுத்துவிட்டு இந்த பழங்களையெல்லாம் குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார். மூத்த குழந்தை காதில் இருந்த கம்மலை காணவில்லை. அதுதான் பழங்களாக இருக்கிறது. அப்போது அவர் வெளியே வந்து உன்னிடம்தான் நான் கட்டணம் வாங்கிக் கொண்டேன், இந்த 50 ரூபாய் குழந்தைக்கு கம்மல் வாங்கி போடு என்று சொல்லிவிட்டு போனார் என்பதுதான் மருத்துவர் என்பதையும் தாண்டி மனித நேயம் என்பதால் அவருக்கு சிலை வைத்தார். என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக நம்முடைய நாட்டில் வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. ஆங்கில அரசுக்கு எதிராக போரிடும் போதும் இந்து முஸ்லிம் என்று சொந்த சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்ட போதும் யாரையும் அவர் வருத்தியவர் அல்ல, தன்னைத்தானே வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்தவர். அவருடைய வார்த்தையின் வாழ்க்கையிலும் சத்தியம் இருந்தது. டால்ஸ்டாயின் புத்தகத்தை படித்து அவர் அகிம்சையை பின்பற்றினார் என்று பேச கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து பொய் சொல்லக்கூடாது என்று காந்தி பின்பற்றினார் என்று கேட்டிருக்கிறோம். டால்ஸ்டாயின் புத்தகத்தை படித்து அந்த பண்பை வளர்த்து கொண்டாலும் அவர் எழுதினார், இவர் முழுமையாக பின்பற்றினார் என்பதால் தான் டால்ஸ்டாய்க்கும் மேலாக காந்தியின் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல வாஷிங்டனை பார்த்துத்தான் நான் நாட்டின் அதிபராக வர வேண்டும் என்று அப்ரஹாம் லிங்கன் சொல்லுவார் என்று படித்தோம். ஆனால் வாஷிங்டனை காட்டிலும் அப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிமை விடுதலை செய்தது மட்டுமல்ல, அவர் வழக்கறிஞராக இருந்தவர் எங்களுக்கும் பெருமை. அவர் வழக்கறிஞராக இருந்தவர், தந்தை பெரியாருக்கு லேவாதேவியும் செய்தார். அப்ரஹாம் லிங்கன் லேவாதேவித்துவம் செய்யும் போது கடன் வாங்கிய ஒருவர் 3 காலில் வருகிறார். ஒரு நாள் 3 காலில் வருகிறார். கட்டை காலோடு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கடன் தருவதற்கு தாமதமாகும், என் கடையில் எழுதிவிட்டது, காலம் போயிருக்கிறது, கொஞ்ச நாள் கழித்து தருகிறேன் என்று சொல்கிறார். வழக்கறிஞராக இருந்தபோது அப்ரஹாம் லிங்கன் உள்ளே போய்விட்டு வெளியே வருகிறார். என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தார். அவர் கடன் ஆவணத்தை அவர் பாக்கெட்டிலே திரித்து எப்போதும் கடன் தர வேண்டாம் போ என்று உன் கடன் பைசலாகிவிட்டது போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த நிலைத்த புகழ் இன்றைக்கும் அப்ரஹாம் லிங்கனை பேசிக் கொண்டிருக்கிறார். மாபெரும் தத்துவம் உங்களை சொன்னது மட்டுமல்ல, விஷம் இருந்துகிற போதும் நான் இளைஞனாக இருந்த போது பக்கத்து வீட்டுக்காரன் கோழி குஞ்சு வாங்கினேன், கடனாக வாங்கியிருந்தேன், அந்த கடனை திருப்பி கொடுத்து விட்டுவிடு என்று தன் நண்பனை அழைத்து உயிர் போல சொல்லலாம் தான் சாக்ரடீஸ் புகழ் இன்றும் வாங்கினார். கடன் வாங்குகிற போது திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது ஆரம்பம். ஆனால் இன்றைக்கு 1000 ரூபாய் கடன் வாங்குவதற்கு 50 கையெழுத்து போடுவார்.
பிரான்ச்சை கொடுக்கிறார்கள், எனது நண்பர்கள் பைனான்ஸ் வைத்திருக்கிறார்கள், இப்போது அந்த வழக்கறிஞராக பணம் தரவில்லை வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி வருவார்கள். என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் 10 ப்ரோமோட்டை கொடுப்பார்கள். எவ்வளவு இருக்குது? 5000 ரூபாய் வாங்கினார். 4 காசோடைகளை கொடுப்பார். நல்லவனுக்கு காசோடை தேவையில்லை, கெட்டவனுக்கு காசோடை வாங்கியது பிரயோஜனம். புறநோட்டு இல்லாவிட்டாலும் நல்லவன் கடந்தை கொடுத்து விடுவான். 1000 புறநோட்டு இருந்தாலும் கெட்டவன் படம் தரமாட்டான். நீ வளர்த்து போடு, பார்த்துக் கொள்கிறேன், மெதுவாக தருகிறேன். ஒன்றுமே தரவில்லை, என்ன செய்ய போகிறீர்கள்? சிவில் பிரிசனில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தான் படம் தரணும். புறநோட்டு வழக்கு போட்டு தீர்ப்பு உங்களுக்கு ஆதரவாக வந்து அரஸ்ட் போட்டு கைது செய்து கொண்டு வந்தால் சிறையில் இருப்பதற்கு திருச்சி மட்டும்தான் இருக்கிறது. திருச்சியில் மட்டும்தான் சிவில் பிரிசன். நீங்க ஒரு நாள் அவருக்கு சாப்பாடு கூட பணம் தந்துப்பாவிட்டால் வெளியே விடும். ஆனால் இந்த தருணத்தை சொல்லுகிற போது சொல்லி ஆக வேண்டும். தந்தைய 50000 ரூபாய்க்கு மேல் அவருக்கு வர வேண்டிய பணத்திற்கு புறநோட்டை ஆவணங்கள் வைத்திருந்தார். சட்ட மறுப்பு இயக்கம் வருகிறது, நீதிமன்றத்தை புறக்கணிப்போம். காந்தி சொல்லிவிட்டார், இந்த புறநோட்டுகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடாது, எல்லாவற்றையும் டிவி தொடரலாம். அப்போது அவரது நண்பர் வழக்கறிஞர் சொன்னார், நீங்கள் கிழித்துப்பட வேண்டாம், வேண்டுமானால் 100 ரூபாயை வழக்கப்பட்டு கொள்ளலாம். இந்த பணத்தை திலகம் இருக்காமல் பயன்படுத்திக் கொள்ளலாம், கிழித்து போட வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். அதை பெரியார் சொன்னார், எனக்கு நேரான பாதை மட்டும்தான் இருக்கிறது, எப்படி வளைவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. காந்தி நீதிமன்றத்தை புறக்கணிக்க சொன்னார், நான் புறநோட்டை எரித்து விடுகிறேன் என்று எரித்தார். அந்த அகம்தான் இன்றைக்கும் அவரை வாழ்ந்தேன். வாடிய பயிரை கண்டபோதும் வாடிய வளர தீமை கண்டு பொங்கிய வாரதி பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடியதும் எதை காட்டுகிறது? அன்பும் அறமும் இருந்தது என்பதை காட்டுகிறது. பொறுமையை விட மேலான தகம் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை, மன்னித்தலை விட பெரிய ஆயுதம் இல்லை என்பதைதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அறிவு இல்லாமல் இருப்பதற்கு கூட அச்சப்பட தேவையில்லை, தவறான அறிவு இருப்பதற்காக அச்ச வேண்டும். அறிவு இல்லாமல் இருப்பதற்காக அச்சப்படாதே, தவறான அறிவு இருப்பதற்காக அச்சப்படு. ஏனென்றால் அனைத்து கேடுகளுக்கும் தவறான அறிவுதான் காரணம் என்பதை டால்ஸ்டாய் அவர்கள் வலியுறுத்தினார். அறம் இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவு இல்லாத அறம் போலித்தனம். நீதி என்பது அன்பும் அறமும் இணைந்ததாகத்தான் நீதி இருக்க வேண்டும். நீதி இல்லாத அன்பு என்று சொல்வது என்ன தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளதாக விடும். அதனால்தான் நீதி இல்லாத அன்பு போலித்தனமானது என்று சொன்னார். நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தேவையில்லை. இன்றைக்கு கணினி யுகத்தில் ஒரு வாதமும் பிரதிவாதமும் உங்களுடைய ஆவணங்களும் சாட்சியங்களையும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணினால் 10 நிமிடத்தில் எங்களை விட அற்புதமான தீர்வு. இன்றைக்கு வரும் எல்லா சட்ட கோட்பாடுகளையும் முன்னீதி தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளையும் எல்லாவற்றையும் கம்ப்யூட்டரில் கொடுத்து விட்டு உங்கள் வழக்கை கொடுத்தால் அதற்கான தீர்ப்பை 5 நிமிடத்தில் கொடுத்து விடும். 50 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் அந்த தீர்ப்பில் அறம் இருக்காது. ஒரு வழக்கை நீ வழக்கறிஞர் சொல்லி நீதிபதி வழக்குக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லவில்லை, அவர்கள் வாழ்க்கைக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் அறத்தின் பார்க்க. நீதிபதியாகவும் ஒரு 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய வீட்டில் என் அண்ணன் வீடு இருக்கிறது, பின்னால் கட்டும் போது பின்னால் 40 அடியில் 20 அடி 1.5 அடி குந்தல் விடுங்கள்.
இவர் அப்ரூவல் வாங்கிவிட்டார், கடன் வாங்கிவிட்டார், வங்கியிலே கடனுக்கு ஏற்பாடு செய்து விட்டார். அழைக்கிற போது வருகிறது. நான் சேலத்தில் இருந்தேன், என் அப்பா வர சொன்னால் நானும் வந்தேன். நான் அந்த அண்ணன் என்னிடம் கொடுத்து இது வழக்கு போட வேண்டும் பார் என்று சொன்னார். நான் வாங்கி சொன்னேன் வழக்கு போடாது, விட்டு விடு, இதற்காக நான் உன்னை வழக்கறிஞர்களுக்கு படிக்க வைத்தோம் என்று. நான் வழக்கறிஞராக படித்து 5 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்து ஒரு 18 ஆண்டுகள் அப்போ 18 ஆண்டுகள் நீதிபதியாக 15 ஆண்டு 16 ஆண்டுகள் இருக்கிற நீதிபதியாக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த சின்ன பிரச்சனைக்கு வழக்கு போடாது. அண்டை வீட்டாரோடு நீ சண்டையிட்டுக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவர்களும் சொல்லிவிடு, நீயும் அந்த வீட்டை கட்டவில்லை, கட்டிய வீட்டை வாங்கினாய், அவரும் கட்டிய வீட்டை வாங்கியிருக்கிறார், இருவரும் வீடு கட்டவில்லை, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள், சொல்லிவிட்டு செய் என்று சொன்னேன். சத்தியமாக நான் சொன்னேன். என் அண்ணனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது, ஆனால் வருத்தத்தோடு அதை செய்தார். ஒரு உண்மை தெரியுமா, அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பின்னால் சாணம் கட்டுகிற போது எவ்வளவு சண்டையோ, பூசாமல் இருக்கிற சுவர்கள் எவ்வளவு, பக்கத்து வீட்டுக்காரன் பகையாறு. ஆனால் என் அண்ணன் வீடு கட்டுகிற போது சாணம் பக்கத்தில் வைத்து நானும் லீவு விடுமுறையில் வந்தபோது இதை பார்க்கும்போது கொஞ்சம் சிமெண்டும் காரையும் அந்த பக்கம் விழாமல் பார்த்துக்கொள் என்று சொன்னால் பின்னால் வீட்டுக்காரர் சண்டைக்கு வருகிறார். உழுவிற்கு பரவாயில்லை, இவர் சொன்னது நீங்களும் கட்டவில்லை நானும் கட்டவில்லை. நான் அளந்த போது தெரிகிறது, நீங்கள் பின்னால் இழுத்து கட்டுகிற போது அளந்து கொள்ளுங்கள், இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் போது வேண்டுமானால் நாம் முன்னால் மறுக்கலாம். நான் போனதற்கு பிறகு யோசிப்பார், அவர்கள் யோசித்தார். அவருக்கு தெரிந்திருக்கிறது வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ளேதான் வீட்டின் சாரம் இருக்கும், சுமந்து விழுந்தது, நானே விளைவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஒரு சின்ன பிரச்சனை சமாதானமாக போகிற போது தீர்வு கிடைக்கும். நான் திருப்பூரில் மாவட்ட நீதிபதியாக இருந்த போது ஒரு வழக்கு, ஒரு மகன் மீது தாய் வழக்கு போட்டிருக்கிறார், பாகத்துடைய வழக்கு. எனது கணவர் இறந்து விட்டார், எனது மகன் மீது வழக்கு போடுகிறேன், எனக்கு பாதி பங்கு வேண்டும். வழக்கை கோப்புக்கு எடுக்கிற போது பார்த்திருக்கிறார்கள், மருத்துவமனையில் சேர்த்த போது மனைவி என்று கையெழுத்து போட்டிருக்கிறார், எதுவும் இல்லை. நான் இறந்து போனவரின் 2வது மனைவி, முதல் மனைவியின் மகன் மீது பாகத்தினை வழக்கு போடுகிறேன் என்று போட்டிருக்கார். சத்தியமங்கலத்தில் கோபிகோடுதான் வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்காங்க. இவர்கள் போடுகிறார்கள், முதல் மனைவியான எனது தாய் உயிரோடு இருக்கிறார், அவரை சேர்க்காமல் வழக்கு போடுறது தவறு. அது மட்டுமல்ல, முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது 2வது மனைவி திருமணம் செய்வதே சட்டப்படி தவறு, எனவே அவருக்கு அவர் சம்பாதித்த சொத்தில் பாகம் இருக்காது. இவர் மறைத்து போட்டிருக்கிறார். இந்த வழக்கு சாட்சியத்துக்கு வந்தது. நான் நீதிபதி, ஒவ்வொரு வழக்கு இப்போது எல்லா நீதிபதிகளும் தீர்ப்பு சொல்வதை விட தீர்ப்பு சொல்வதில் தான் தயாராக இருக்கிறார். காரணம், சமாதானமாக முடிப்பது நல்ல தீர்ப்பை விட கொஞ்சம் மோசமான தீர்வு கூட பரவாயில்லை. என பிரச்சனை முடிந்து விடுகிறது. இந்த வழக்கு வந்தது, நான் பார்த்தேன், அந்த பையனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட தொடரவில்லை. ஒரு வேலைக்காரியாக இருந்திருப்பார் என்று கருது. பிறகு வழக்குகளை எல்லாம் எடுத்துவிட்டு 3 மணிக்கு, நாளை இந்த வழக்கை 3 மணிக்கு எடுக்கலாம், தம்பி உன் அம்மாவை உன் குழந்தைகளையும் அழைத்துவார், எங்க அம்மா வேண்டாம் சார், அவங்களை பார்க்க விரும்ப மாட்டாங்க. சரி பரவாயில்லை, உன் குழந்தைகளை அழைத்துவோம், 2 பெண் குழந்தைகளை அழைத்துவாங்க. எந்த வழக்கறிஞர் வந்தாலும் உங்களுக்கு சட்டப்படி சொத்து கிடைக்காது என்று சொன்னதும் இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி இந்த பையன் காலரை தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து சொன்னேன், தம்பி அவருக்கு சொத்து கிடைக்காது என்பது உண்மை, நீ 2 மகள்களை வைத்திருக்கிறாய்,
உன் அப்பாவுக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தொட்டது கூட இல்லை என்று உன் பெண்ணை பார்த்து தலை மீது வைத்து சத்தியம் செய், வழக்கு நடத்த வேண்டியதில்லை, இப்போதே அனுப்பிவிடுகிறேன் என்று எதுவுமே பேசாமல் அந்த பையன் தலை குனிந்து, ஐயா நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த பெண் வாழுகிற வரைக்கும் ஒரு தொகை கொடு, அடுத்த நாள் கொண்டு வந்து 300,000 ரூபாய் கொடுத்தான். இந்த பெண்ணிடம் எவ்வளவு வேண்டும் என்று எழுதி கேட்டேன். 2,00,000 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று எழுதினார். அந்த பெண் கேட்டதை விட 100,000 அதிகமாக இந்த பையனிடம் வாங்கி கொடுத்து விட்டு, நீங்கள் போங்க நீயும் நல்லா இருப்ப சொல்லி அனுப்பிச்சு. அதற்கு பிறகு ஒரு வழக்கு, வழக்குகளை பற்றி சொல்லக்கூடாது, தீர்ப்பு சின்ன வழக்குகளை பற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா தீர்ப்பு நாம் சொன்னாலும் அது உயர் நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர் தம்பி புருஷோத்தம் வந்திருக்கிறார். நாம் தீர்ப்பு சொன்னாலும் தீர்ந்துவிடாது, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். ஆனால் தீர்ப்பு சொல்லாமல் தீர்த்து வைத்த வழக்குகளை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பெரிய வழக்கறிஞர், 2 வழக்கறிஞர் திருப்பூரில் இருக்கிற ஜாம்பவான்கள் 2 தரப்பும் வழக்கு நடத்துகிறார்கள். ஒரு தாய் வயதான ஊதாட்டி, அவருடைய முகக்கலையிலேயே தெரிகிறது வசதியில் வாழ்ந்தவர் என்று, 3 பெண் குழந்தைகள், ஒருவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை, எக்ஸ்பார்ட்டியாக விட்டு விட்டார். 2 சகோதரிகள் வழக்கு போட்டு கடுமையாக சண்டை விட்டுக் கொள்கிறார். நான் அழைத்து பேசினேன். அந்த வழக்கறிஞர் சொன்னார், ஐயா வேண்டாம் தீரா, நாங்களெல்லாம் பேசி பார்த்த வழக்கு என்று சொன்னார். நான் சொன்னேன், நானும் பேசட்டேன், அவர்களே பேசட்டும் என்று சொன்னேன். நான் நீதிமன்றத்தில் உட்காரும் போது எனக்கு இருக்கிற தனியறை, சேம்பர் என்று சொல்லுவார், தனியறையில தேநீர் வாங்கி கொடுத்து பேசிக்கொள்வீர்கள் என்று சொன்னார். சண்டையிட்டுக் கொள்வார்கள், அடித்துக் கொள்வார்கள் என்று வழக்கறிஞர் சொன்னார். உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என்றார். நான் சொன்னேன், 2 சகோதரிகளும் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டால் பிரச்சனை அன்று ஒரு தீரும் என்று சொன்னேன். நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் தெளிவாக பேசக்கூட உறவு முறையில் தயாராக இன்றைக்கு நாம் இல்லை. முகம் கொடுத்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் முகநூலில் புதைந்திருப்பிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் பேசட்டும் என்று அனுப்பினேன். 2 மணி நேரம் நான் உள்ளே போகவில்லை. நான் இருக்கிற வழக்கையெல்லாம் நடத்தி விட்டு போனேன். உள்ளே போன போது ஒரு சகோதரி நின்று கொண்டிருந்தார். அவரின் கையை பிடித்துக் கொண்டு இன்னொரு சகோதரி அழுது கொண்டிருந்தது. சரி தீர்ந்தது. நான் அதற்காக சொல்லவில்லை, அடுத்து நல்லதை சொல்கிறேன். அடுத்த நாள் வழக்கறிஞரும் அழைத்தேன், சார் உங்களுக்கு வர வேண்டிய கட்டணமெல்லாம் வந்து விட்டதா? நான் ரொம்ப முக்கியம், ஃபீஸ் வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டீங்க, அவங்க பிரச்சனை இல்லை ஐயா, அவங்க அப்பா காலத்துலேருந்து தெரிஞ்சவங்களா. வழக்கு முடிந்தது. ஒரு 5:45 மேல் இருக்கும் எங்க அறையில் இருந்து அந்த அம்மா என்னை பார்க்கணும்னு சொல்றாங்க என்று ஒரு உதவியாளர் சொன்னார். தனியாக ஒரு சமாதானமாக தீர்த்து வைத்து விட்டு தனியாக பார்ப்பது கொஞ்சம் ஆபத்தான. இப்போது நீதிமன்றங்களில் உள்ளே யார் போகிறார்கள் என்று பார்க்கிற கேமரா கூட போட்டோம். நான் சொன்னேன், சார் வில்லங்க மாதிரி இருக்கே வேண்டாம். இல்லைங்கய்யா பிரச்சனை இல்லை, வர சொன்னேன். அந்த அம்மா உள்ளே வந்தார். ஐயா இல்லை, நீதிபதி இல்லை, ஐயா என்று அழைப்பது கூட இல்லை, நீங்கள் என்ற வார்த்தை கூட இல்லை. தம்பி வரம்பா, என் வீட்டுக்காரர் இறந்து 2 வருஷம் ஆச்சு, அஸ்தியை கரைக்காம கூட வச்சிருக்கேன். இந்த 3 பொண்ணுகளும் ஒன்னா வந்து வீட்டில் சாமி கும்பிடலங்கிறதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் வர்றேன்ட்டாங்க. நாளைக்கு நான் ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டு வருவேன், உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் தம்பி. இந்த தீர்வை தவிர நான் மனிதனாக என்ன தர முடியும்? இன்னைக்கு நான் ராமானுஜரை பற்றி திருக்கோயிலுக்கு அவர் போய்கொண்டிருந்த போது வழியிலே நான் பாதியில் தான் வந்தேன், கொஞ்சம் படித்திருக்கு. ஒரு விறகு வெட்டுகிற பெண் ராமானுஜர் வருகிற போது குறுக்கே நிற்கிறார் என்று சொல்லவும், தள்ளிப்போ என்று சொன்னதற்காக பேசியதைத்தான் நாம் கேட்டோம் பார்த்தோம். ராமானுஜர் வருகிறார், விறகு வெட்டுகிற பெண் போ என்று சொன்னதற்கு அந்த பெண் அளித்த பதிலை ராமானுஜர் இறங்கியதைத்தான் நாம் பார்த்தோம்.
மதம் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது. ஆன்மீக மதம் கலந்ததுதான் ஆன்மீகம். ராமாயணமும் மகாபாரதமும் நாம் படிக்கிறோம். இதிகாசங்களை படிப்பது என்பது பின்பற்றுவதற்கு என்பதை மறந்துவிடு. பண்ணா பெண்ணாசையும் மண்ணாசையும் உன்னை நாசமாக்கி விடும் என்பதை காட்டுவதுதான் ராமாயணம் மகாபாரதம். தான் தான் ஆள வேண்டும், ராமன் தான் ஆள வேண்டும். அவனுடைய தம்பிக்கு பதவி போகிறது. அப்போது இருக்கிற திண்ணை தீர்ப்புடைய போய் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூற்றவன் இருக்க இளையவனுக்கு அரசு கொடுக்க மாட்டார். ஆனால் ராமன் இதை யாரிடமும் வழக்காக கொண்டு போக விரும்பவில்லை. தாய் தான் சிற்றன்னையாக இருந்தாலும் தாய் ஆசைப்படுகிறார். யார்? என் தம்பி தான் வரப்போகிறார். கம்பன் சொல்லுகிறார் ராமாயணத்தில், அன்று மலர்ந்த தாமரை போன்ற முகம் வளர்ச்சியோடு போன, சும்மா கூட போகல, ஏமாத்திட்டீங்களேன்னு வருத்தத்தோடு கூட ராமன் போகல. அன்று மலர்ந்த தாமரை போல் முகம் வளர்ச்சியோடு தம்பியிடம் உட்கார சொல்லிவிட்டு நான் காட்டில் போடுகிறேன் என்று போனான். அண்ணன் போனான், அரசு கிடைத்தது என்று பரதன் மகிழவில்லை. ராமனின் பாதுகையை வாங்கி பாதுகையை வைத்து 14 ஆண்டுகள் அரசாண்டான். என்று படிக்கிற நாம், இந்த நாட்டில் நாயகனாக கொண்டாடுகிற ராமனையும் ராமாயணத்தையும் படிக்கிற நாம் நம் சகோதரனுக்கு அரையடி விட்டுத்தராமல் வரப்புக்காக வழக்கு நடத்துகிறோம். அநேக வழக்குகள் வரப்புக்காக நடப்பதுதான். ஆனால் எல்லோரும் ராமர் கோயிலுக்கு போய் விட்டுத்தான் பீதி நடத்துகிறார்கள். மகாபாரதத்தை படிக்கிறோம், சொத்து தகராறு தானே மகாபாரதம். 5 நிலமும் 5 வீடு 5 குடிசை கூட தராமல் கடைசியில் மகாபாரதத்தில் என்ன நடக்கிறது? யார் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் சகோதரர்களுக்கு இருவருக்கிடையே நீதிமன்றத்திற்கு வழக்கு நடந்தால் 2 சகோதரர்களும் மகிழ்ச்சியை இழந்து விடுவான் என்பதன் அடையாளமாக யுத்தம் முடிகிறது. செத்து போகிறார்கள் கௌரவர்கள். பாண்டவர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. சொந்த சகோதரனை கொன்ற வருத்தத்தில் இருக்கிறார்கள். காந்தாரி தன் மகனை இழந்த வருத்தம் காந்தாரிக்கு இருந்தது என்று சொன்னால் சமமாக சுமந்த வயிறு பற்றி எரிந்தது குந்திக்கு. கர்ணனை இழந்ததால் குந்திக்கும் பற்றி இருந்தது. வழக்குகள் நடத்துவது என்று சொல்லுவது அடிப்படை உரிமைகள் மீறுகிற போது நீதிமன்றத்துக்கு வரணும். நீதிமன்றத்துக்கே வரக்கூடாது என்று ஒரு நீதிபதி சொல்லி போனார் என்று வரலாறு பதிவு செய்துவிடக்கூடாது. வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நமது உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது நீதிமன்றத்துக்கு வரணும். ஆனால் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே 5 சென்ட் நிலத்துக்கு 1 அடி வரப்புக்கு வழக்கு போட்டு நடந்து நடந்து ஒருவருக்கு ஒரு எவ்வளவு நடக்கிற வழக்கு நடக்கிற போது கல்யாண பத்திரிகை கூட கொடுக்க மாட்டார். இதை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி உண்டு. நான் நீதிபதியாக சொல்லவில்லை. நான் வழக்கறிஞராக இருந்த போது புவனேஸ்வரி என்கிற எனது தோழர், எப்போதும் எனது தோழர், எனது நண்பர், எனது காதலி, எனது மனைவி. ஆனால் எப்போதும் எனக்கு அவர் தோழராகவும் நண்பராகவும் இருக்கிறார் என்று சொல்வதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த திருமணத்தின் போது சொந்த புராணத்தை சொல்லக்கூடாது என்று என் மனைவி சொன்னார். ஆனாலும் சொல்லுகிறேன், எங்கள் திருமணத்தின் போது அவருக்கு தாய் இல்லை, இறந்து விட்டார். அவருடைய சித்தியும் தாய் மாமனும் பாட்டியும் இருக்கிறார். ஆலோசனை நான் சொன்னேன், அவரிடம் போய் பத்திரிகை கொடுக்க வேண்டும். வேண்டாம், இது நியாயம் இல்லை. எனக்கு மாமியா இல்லை, உங்க சின்ன சித்தி இருக்கிறாங்க, போய் கொடுக்கல, அவர் பலகாரம் தான் செஞ்சு வருவாங்க, இல்லை போலாமா? இல்லை, போனால் அவமானப்படுத்திடுவாங்க, நான் தான் உங்களை கூப்பிடுறேன். அவமானப்படுத்தினால் நீ தான் நிறுத்தப்படக்கூடாது, வா என்று சொல்லி எனது ஸ்கூட்டரில் அமர வைத்து கொண்டு போனேன். நான் அம்மா பக்கத்தில் போய் பாட்டி உட்கார்ந்திருந்தால், வயதான பாட்டி, ஏன் பகை என்று சொன்னால் என் மனைவி
அவர் தாய் வீட்டில் சொத்து கேட்டு வளர்க்கப்பட்டிருந்தது. வழக்கு நடப்பது தவறு இல்லை, நான் தான் சொல்றேன் வழக்கு நடக்கட்டும், தீர்ப்பு எப்படியோ வரட்டும். ஆனால் உன் திருமணத்தின் போது, தாய் இல்லாத உன் திருமணத்தின் போது, அவர்கள் தந்தையின் உறவினர் எல்லாம் திண்டுக்கல்லை சேர்ந்தவர்கள், எங்கள் டிகேபிக்கு ஒரு வகையை உறவினர்கள் தூரத்தில், அது ஒரு பிளஸ். எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிற உன் தாயின் உறவினர்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் திருமணம் நடத்துவது தவறு, வா என்று சொன்னேன். போனோம், நிறுத்திவிட்டு நான் தான் போனேன், கையில இழுத்து கொண்டு கூட போனேன், மாமனிடம் கொடுத்தேன், அவர் திரும்பி கொண்டார் மகிழ்ச்சி. அவங்க சித்திட்ட போன பெண்களுக்கு எப்போதுமே சொந்த கருத்தை சொல்லுகிற சுதந்திரம் 21 நூற்றாண்டில் கூட இல்லை. அவருடைய அண்ணன் அழைப்பதனை வாங்கிவிட்டு திரும்பியதால் இவர் திரும்புவதா, அல்லது அக்கா பெண் ஒரு வாய்ப்பையனை கல்யாணம் பண்ணி போய் அழைத்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம மூஞ்சியை திருப்பிட்டா அழுத்தப்பட்டுருவாரோன்னு பயந்து அந்த அம்மா பேசுறதா வேண்டாமான்னு என்னை பார்த்தாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நீங்களும் திரும்பிக்கங்க, பத்திரிகை கொடுத்து வர்றேன், கல்யாணத்துக்கு வாங்க. அவங்க பாட்டிகிட்ட போய் கொடுத்தோம், அம்மா நான் முகமது ஜியாவுதீன்மா, உங்க பேத்தி கல்யாணம் பண்றேன், ஒரு நல்ல அமங்கலமான வார்த்தையை சொல்லி வாழ்த்தி போகணும். இவங்க திரும்புறேன், இவங்க லேசா கண்ணில நான் சொன்ன எந்த முத்து ஆபரணமா வா போலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தேன். அவர்கள் திருமணத்துக்கு வரவில்லை, பரவாயில்ல, வழக்கு நடந்து கொண்டுதான் இருந்தது. கீழ்கோட்டில் இவர்களுக்கு சாரசமாக தீர்ப்பாங்க. அப்பீல் நிலுவையில் இருக்கிற போது எனது மனைவியின் சகோதரிக்கு திருமணம் நடந்தது, போய் அழைக்கிறது கொடுத்து எல்லோரும் வந்துவிட்டார். காலம்தான் பகையை ஆற்றும் என்பது நடையா, எல்லோரும் வந்தது கூட பரவாயில்லை. என் மனைவியின் சித்தி மாப்பிள்ளைக்கு டாக்டர் கிரிவாசனுக்கு ஒரு பிரேஸ்லெட் அளித்தார். அது வரைக்கும் நான் எதுவும் பேசவில்லை, நான் தான் அப்போதும் அழைப்பு கொடுத்தேன், அது வரைக்கும் நான் பேசவில்லை. அவர் அணிவித்து விட்டு வந்தபோது கொஞ்சம் நெல்லுங்க, என்னங்க நான் வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வரக்கூட இல்லை, இப்ப வந்தது மகிழ்ச்சி, பிரேஸ்ட்டும் போட்டு என்ன கழிப்பிடுத்துறீங்க, இல்லை உங்களுக்கும் போறேன்னு இல்லைனா தம்மா சொல்ல சொன்ன வேண்டாம் வேண்டாம், வந்ததே மகிழ்ச்சின்னு சொன்னேன். இது மட்டுமில்லை, வழக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பானதற்கு பிறகு கூட சமாதானமாக முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து கிரையில் கொடுத்து சொத்தை பகிர்ந்து கொண்டோம். எதற்காக இதை சொல்லுவேன் என்று சொன்னால், உபதேசம் சொல்லுவது எல்லோருக்கும் எளியது, சொல்லுபவன் செயல்பட்டவனாக இருக்கிறது. சாஸ்திரங்களையும் ஒப்பிப்பது பெரிதல், மனப்பாடம் செய்து திரும்ப படித்து 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 மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது பெரிதல்ல, அது ஒன்றையாவது கடைபிடிக்க வேண்டும் என்று புத்தர் சொன்னதை பின்பற்ற வேண்டும் நாம். அதாவது வரட்டுத்தனமான கோபத்தில் வழக்கு நடத்துகிறவர்கள் கொஞ்சம் அமர்ந்து பேசினால் வழக்கு தீர்வு, உழைப்பின் மீது நம்பிக்கை இருப்பவன் விட்டுக் கொடுப்பான், தன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை இருப்பவன் விட்டுக் கொடுப்பான், யாரையும் குறை சொல்ல மாட்டான். வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்திரதும் உள்ளத்தனையது உயர்வு என்ற ஒரு பாடல் போதும் திருக்குறள் எல்லா வேதங்களையும் விட உயர்ந்தது என்று சொல்லுவதற்கு, பிறரின் துன்பம் தீர உதவுவதும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் வாழ்வதும் வாழ்ந்ததும் அடையாளமாக இருக்கும். பாரதிதாசன் சொன்னார், பாரடாவது மாநில பரப்பை, அறிவு என்றால் என்ன, பாரடாவது மாநில பரப்பை என்று சொல்லுகிற போது அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், சங்கமமாக மானுட சமத்துவம் நான் என்று கூறு என்று சொன்னார். அறிவு பெற்றவன் தனித்து நிற்பதல்ல அறிவு, எல்லோரோடும் இணைந்திருப்பதுதான்.
எனக்கு என்ன தெரியும் என்று சொல்வதல்ல, எல்லோரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது. அதனால் தான் ராமானுஜர் இன்றைக்கு கொண்டாடினார். தனக்கு தெரிந்ததை எல்லோருக்கும் குரு துரோகமாய் நரகத்துக்கு போனால் கூட பரவாயில்லை, ஏழை மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்று நினைக்கிறார். தனக்கு தெரிந்தது தனக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அறிவு என்பது அறிவினால் ஆகுவதற்கோ பிரிதின் தன்னூல் நோய் போற்றால் கடை என்று திருக்குறள் பேசுகிறது. பிறர் நோயும் தன் நோய்வோர் போற்றி அதனரில் சார்ந்தோர்க்கெல்லாம் கடன் என்று கலித்தொகை சொல்லிக்காட்டியிருக்க என்ன அர்த்தம்? பிறர் நோய்க்கு உதவு என்று திருக்குறளும் கலித்தொகையும் சொல்லவில்லை. பிறர் நோய்க்கு உதவுவது என்றால் என்ன? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காய்ச்சல் அல்லது மிகுந்த வருத்தம் ஒரு அவசரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் கார் கொடுத்து அதுவது அல்ல, பணம் கொடுத்து மருந்து வாங்கி கொடுப்பதல்ல, மருத்துவமனையிலே போய் பார்ப்பதல்ல. அறிவு என்ன? நீ அறிவுள்ளவன் என்று சொன்னால் உன்னால் உதவி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கேட்டவனுக்கு உதவுவது அறிவு, கேட்காதவனுக்கும் கொடுப்பது பேரறி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால்தான் என் மகனுக்கு பேரறிவாளன் என்று பெயர் வைத்து எல்லோருக்கும் உதவுகிற எண்ணம் தன்னை நாடி வந்து கேட்டவனுக்கும் கேட்காதவனுக்கும் பொருளை கொடுப்பது. சிலர் இருப்பார்கள் கேட்கக்கூட மாட்டார்கள், பசித்த வயிறோடு இருந்தாலும் பசியை சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் தேடிப்போய் கொடுப்பதுதான் பேரறிவு. ஆனால் அறிவு என்றால் என்ன? திருக்குறள் சொல்கிறது பிறர் நோயை தன்னோல் நோய் போட்டுவது. நம்ம இன்னொருத்தர் நோய்க்கு காசு கொடுத்து மருந்து வாங்கி கொடுப்பதும் இல்லை, நமக்கு நோய்னா என்ன செய்வோம்? ஓடுவோம், டாக்டர் அவசரப்படுவோம், சொத்தை பத்தியெல்லாம் வித்துட்டாவது பார்க்கணும் என்று நினைப்போமே. அப்படி உனக்கு நோய் வந்தால் நீ எப்படி துடிப்பாயோ, எப்படி அவசரப்படுவாயோ, அப்படி இன்னொரு உன் நோய் தீர்க்க நீ முனைந்தால் நீதான் அறிவு பெற்றவன் என்று அர்த்தம் என்று திருக்குறளும் கலித்தொகையும் நமக்கு சொல்லியிருக்க. இதுதான் புத்தர் நீ உண்ட உணவும் செய்த தர்மமும் மட்டும்தான் உனக்கு சொந்தம் என்று சொல்றார். உண்ட உணவு தீர்ந்துவிடும், செய்த தர்மம் தலைமுறைக்கும் நம்மை வரவைக்கும். நீ கொடுக்கும் தர்மம் ஒருபோதும் உன்னை ஏழையாக்காது என்று முகமது நபி சொன்னார். அவர் சொல்லுகிற போது அடிமைகளை விடுதலை செய், ஆபத்தில் மாட்டிக்கொண்டவனுக்கு உதவி செய், அகதிகளை ஆதரி, பசித்தவனுக்கு உணவும் தாகத்தில் இருப்பவனுக்கு தண்ணீரும் கொடு என்று சொன்னார். இறைவா உனது அமைதிக்கான கருவியாக என்னை ஆக்கு, வெறுப்பு பரவியுள்ள இடங்களெல்லாம் அன்பை என் மூலம் விதைக்க செய் என்று புனிதர் பிரான்சிஸ் உலகம் எல்லாம் சொல்லி சொன்னார். எல்லாம் எதை சொல்லுகிறார்? அறம் என்று சொல்லின் ஆரம்பம் அருள் என்பதில் தொடங்குகிறது. அருள் என்பது எதை இருப்பது? தீமையை இருப்பது, சுயநலத்தை இருப்பது, தான் என்ற அகங்காரத்தை அறுப்பது. இவற்றை அறுப்பவனிடம்தான் அறம் வந்து சேரும். அதைத்தான் அப்படி செய்தவன் தான் அறம் செய்ய விரும்புவனாக இருப்பான். படிப்பது பெரியதல்ல, உபதேசம் மட்டும் உயிர் வாழ செய்யாது, கடைபிடிக்க வேண்டும். அண்மையில் கூட அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் டாக்டர் ரங்காச்சாரி இருந்தார், மகாத்மா காந்தி இருந்தார், அப்ரஹாம் லிங்கன் இருந்தார் என்று சொல்கிறோமே, இந்த காலத்தில் அறம் பற்று போனதா என்று நினைக்க தேவையில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி, ஒரு இஸ்லாமிய பெண் இந்த இஜாப் சொல்லியிருந்தார் பேட்டி பத்திரிகையினுடைய புகைப்படத்தோடு இந்து பத்திரிகைகளுக்கு வண்ணப்படத்தோடு வருகிறது. அப்படி என்ன செய்தார் அவர்? அவரும் அவரது கணவரும் ஷார்ஜாவில் சொந்தமாக நிறுவனம் நடத்துகிறார்கள். சொந்தமாக ஷார்ஜாவில் நிறுவனம் நடத்தி பொருளிட்டுகிறார்கள். அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பெண் மதம் சார்ந்த அறம் செய்யவில்லை, அவருடைய மார்க்கம் அறிவுறுத்துகிற தர்மத்தை செய்யவில்லை. தனது சொந்த ஊரான மதுரைக்கு வருகிறார். அரசு பள்ளிகளை எல்லாம் தேடுகிறார். ஒவ்வொரு அரசு பள்ளியாக நூலகம் வைக்கிறார். தமிழ் இந்து பத்திரிகை செய்தி விடுகிறார். நாம் அதை படிக்கிற போது அரசு பள்ளியை நோக்கிய நமது பார்வை நகரவில்லை. அந்த பெண் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் நூலகம் வைத்துக் கொண்டு உதவுகிறார் என்று செய்தி விடுகிறார். நான் உங்களிடம் சொல்லுகிறேன், தயவு செய்து வசதி உங்கள் பார்வையை அரசு பள்ளிகளின் மீதும் அரசு உதவி வருகிற பள்ளிகளின் மீதும் இருக்க வேண்டும். காரணம், நிரந்தர தர்மம்
ஏழைகளுக்கு செய்வதுதான். உணவளிப்பதை விட அறிவளிப்பது மகத்தானது. வாசிக்கிற பழக்கம் யாரிடம் வருமோ அவன் யாரும் யாசிக்க மாட்டான் என்பது நிச்சயம். அறிவு வரும். நான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குழந்தையை எங்கு வேண்டுமானாலும் படிக்க வைக்கலாம். நாம் சம்பாதிக்கணும். நம்முடைய குழந்தையை எங்கு வேண்டுமானாலும் படிக்க வைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம் குழந்தைக்கு பணம் கட்டும் போது நம்முடைய ஊரில், ஏன் நம்முடைய ஊரில், நம்முடைய உறவினர்கள் ஏழைகள் இருப்பார்கள். நம் நாட்டில் மட்டும்தான் அண்ணன் பணக்காரனாக இருப்பான், தம்பி ஏழையாக. நான் எனது இஸ்லாமிய நண்பர்களிடம் சொல்லுவேன், அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது உண்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் சொல்லியிருக்கிறார். அண்டை வீட்டான் அவர் அதை சொல்லுகிற போது அவர் சொன்ன மார்க்கத்தை அவரது சித்தப்பா கூட பின்பற்றவில்லை. அவருடைய சித்தப்பா கடைசி வரைக்கும் முகமது நபி சொன்ன வழியை பின்பற்றாமலேயே மறைந்து போனார். யாரும் அவரை பின்பற்றாத காலத்தில் தான் பக்கத்து வீட்டு யூதர்களோ கிறிஸ்தவர்களோ நெருப்பு வணங்குகளோ சிலை வணங்குகளோ யார் வேண்டுமானாலும் வாழ்ந்த ஒரு காலத்தில் அவர் சொன்னார், அண்டை வீட்டால் பசித்திருக்கும் போது உண்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நான் அதை எனது நண்பர்களிடம் சொல்லுவேன், அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது உண்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று முகமது நபி சொன்னார் சொன்னார் என்றே சொல்லிக்கொண்டே சொந்த சகோதரன் சோத்துக்கு இல்லாமல் இருக்கும் போது ஆண்டு தவறாமல் ஹஜ்ஜுக்கு போகிறவன் யாரை சார்ந்தவன் என்று கேள்வி வருத்தப்படுவார்கள். ஆனால் கேட்காமல் இருக்க முடியாது. ஏழைகளுக்கு இறங்காதவன், பைபிளில் ஒரு அற்புதமான வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் ஆகிறான் என்று. கடவுள் நிச்சயமாக கடனை திருப்பி தருவார். கடவுளுக்கே கடன் கொடுப்பது, இறங்குவது, உதவுவது கூட இல்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவன் என்று பைபிள் சொல்லுகிறது. அரசு பள்ளிகள், அரசு பள்ளிகளை தேடி தேடி போய் உதவுகிறார் அந்த பெண்மணி. நாம் பேசியதில்லை, ஆனால் அந்த அறத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வரவில்லை. துறைப்பாண்டி என்பவர் சமீபத்தில் படித்தேன், விருதுநகரிலே துறைப்பாண்டி என்பவர் வாழுகிற உதாரணங்கள். நாம் எங்கோ படித்த உதாரணங்களை அல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகத்தான மனிதர்கள். துரைப்பாண்டி என்கிற ஒரு பூக்கடைக்காரர் விருதுநகரிலே பூக்கடை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வணிகர் அல்ல, 1000 10000 என்று சம்பாதிப்பவர் அல்ல. ஒரு நாளைக்கு 300 அல்லது 400 ரூபாய் அவருக்கு பூ விற்றால் கிடைக்கும். ஆனால் 15 ஆண்டுகளாக கடையை பூட்டி விட்டு போகிற போது 4 மாலையை தொங்க விட்டு விட்டு போவார். காலையில் வருவார், மாலையில் ஏதாவது காணாமல் போயிருந்தால் மகிழ்ச்சி, இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி, எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போவார். 15 ஆண்டுகளாக. ஏன் விருதுநகரில் இரவிலே பூக்கடை இருக்காது? அவரது சமூகத்தில் யாராவது இறந்து விட்டால் வீட்டில் ஒரு மாலை போட்டு விளக்கேற்றி வைத்திருப்பார்கள். காலை வரையில் அந்த கவலை மகன்களுக்கு இருக்கக்கூடாது என்று துரைப்பாண்டி நினைக்கிறார். மதுரைக்கு தான் போக வேண்டும், பூவாங்க மதுரைக்கு தான் போக வேண்டும், விருதுநகரில் கிடைக்காது. யாரோ ஒருவர் என்றோ ஒரு நாள் அவரிடம் சொல்லி இருக்கிறார்கள், இரவு கடைக்கு வந்தேன் என்று. 15 ஆண்டுகளாக ஒரு தவமாக செய்து வருகிறார். 4 மாலைகளை, ஒரு நாளைக்கு 400 500 சம்பளம் ஈட்டு வருமானம் ஈட்டு. இதை விட என்ன அறத்தை நாம் கொண்டாடிவிடப் போகிறோம்? இறை வழிபாட்டில் இதை விட சிறந்த வழிபாடு ஏதாவது இருக்க முடியும்? ஒரு வயதான காலத்தில் தன் தந்தை இறந்து விட்ட பிறகு மாலை வாங்குவதற்கு அங்கும் இங்கும் மகன்கள் ஓடாமல் தடுப்பதை செய்கிற ஒரு அறத்தை செய்து வருகிறார் துரைப்பாண்டி என்பவர். எல்லா மதங்களிலும் மரவாதிகள் இருக்கிறார். ஒருவர் தூத்துக்குடியிலே இருந்து ஒரு மளிகை கடை நடத்துகிறார். ஒரு கிராமத்தில் தேவாலயத்தின் ஓரத்திலேயே கடை வைத்திருக்கிறார். அதிக நேரத்தில் கடையை பூட்டிவிட்டு போகிற பழக்கம் அவருக்கு இல்லை. ஒன்று பூட்டுவதற்கு நேரமாகும், அல்லது யாராவது வயதானவர்கள் தன் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்து கடை பூட்டி இருக்கிறது என்று திரும்பி போய்விடக்கூடாது. அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நாடுவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கை உண்டு. யார் கடைசியாக 1 மணிக்கு தன் கடையில் இருக்கிறார்களோ அவர்களிடம் கடையை சாவியை கொடுத்து விட்டு போய்விடும். கடையை கொடுத்து விட்டு போய்விடும்.
நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன், அதுவரை கடையை பார்த்துக் கொள்ளுங்கள். யாராவது கேட்டால் கொடுத்து விடுங்கள், வந்து பணம் கொடுத்துருவார். என் ஊர்க்காரர்கள் தானே எல்லாம், விலை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வந்து பணம் கொடுப்பார். இதை ஒருவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஆஹா, அந்த நேரத்தில் போனால் திருடலாம் என்று நினைக்கிறேன். நான் தன் நண்பர்களும் சொல்கிறேன், இந்த நண்பர் வருகிறார், இவன் உள்ளூர்காரன், அவன் எடுத்தால் தெரிந்து விடும். வெளியூரில் இருந்த நண்பனுக்கு சொல்லி இருப்புகிறார், இந்த நேரத்தில் வந்தால் திருடிக்கொள்ளலாம். அவரும் வந்து நிற்கிறார், ஒரு பொருள் வாங்கி சாப்பிடுகிறார். நின்று கொண்டே இருக்கிறார், சாப்பிடுகிற நேரம் வருகிறது. தெரிந்தவர்கள் யாரும் வரவில்லை, தெரியாத முகம்தான், மனிதன் தானே, கடையை பார்த்துக்கொள் என்று வீட்டுக்கு போயிட்டான். அவன் கடையை கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்தால் அன்று வியாபாரம் செய்த பணமெல்லாம் இருக்கு. ஆஹா என்று ஒரு நிமிடம் நினைத்தவன், என்ன மனிதன், யாரென்றே தெரியாத இடம் கடையை பொறுத்து விட்டு போயிருக்கிறான் என்று நினைக்கிறான். அவன் நண்பன் வருகிறார், உரிமையோடு ஜாடியை திறந்து ஒரு முட்டாயிருக்கு சாப்பிட போவது கையை தட்டி தொடாது, என்னை நம்பி கடையை உடைத்து போயிருக்கிறது. நான் தான் இந்த ஐடியாவையே உனக்கு கொடுத்தேன், என்னை ஏமாற்றி விட்டு தெளிவு பார்க்கிறாயா என்று அவன் சொல்கிறான். இல்லை, கடையை மட்டுமல்ல காசு பட்டியும் என்னை நம்பி கொடுத்து விட்டு போயிருக்கிறான், இவனை ஏமாற்றல் ஆகாது, நான் இந்த கடைக்கு காவலாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பார்களே. அப்படி அவன் கடைக்காரர் திரும்ப வருகிறார், எல்லாம் சரியாக இருக்கிறதா பாருங்கள், இதுவரைக்கும் அப்படி யாரும் கேட்டதில்லை, இதுவரைக்கும் அப்படி யாரும் கேட்டதில்லை, தம்பி இதை ஏன் கேட்குறீங்க, சரியாத்தான் இருக்கும், போங்க, இதுல எண்ணி பார்த்துருக்கேன், நான் எதுவும் எடுக்கிற சார், எண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற. திரும்பவும் சொன்னது சந்தேகப்பட்டு, ஏன் இப்படி செய்கிறாய், ஒன்றும் தவறில்லை என்று சொன்ன போது, இல்லை நான் திருடத்தான் வந்தேன். நண்பனின் பெயரை சொல்லி கொடுக்காமல், நண்பன் உள்ளிருக்கான், நண்பனின் பெயரை ஒரு திருட வந்தவனுக்கு இருக்கிற அறம் பாருங்கள், நண்பனின் பெயரை சொல்லி கொடுக்காமல் நான் திருடத்தான் வந்தேன், ஒரு மாதமாக நோட்டம் பார்த்தேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பி கடையை ஒப்படைத்து விட்டு போனதற்கு பிறகு திருடுகிற எண்ணம் எனக்கு போய்விட்டது என்று சொல்றேன். ஒரு திருடனை கூட நாம் அவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை திருத்தும் என்பதை அறியலாம். நம்ப உழைத்தாலும் மோசம் செய்ய முடியும், யாரோ ஒரு ஏமாற்றி விட்டான் நண்பன், நண்பன் தானே ஏமாற்ற முடியும், யாரோ ஒருவனாலும் ஏமாற்ற முடியும், நண்பன் தான் ஏமாற்ற முடியும், ஆனால் அது சின்ன ஏமாற்றமாக இருக்கலாமே தவிர நிரந்தரமாக நன்மையை நமக்கு தரும். சக மனிதனின் மீது நம்பிக்கை கொள்ளாதவன், வாழுகிற மனிதனின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்றே தெரியாத இறைவனை எப்படி நம்புவது அர்த்தமாக இருக்கும். கடவுளை நம்புவது உண்மை என்றால் உன் சகோதரனை நம்புவது உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை, உண்மையான ஒழுக்கம் சக மனிதனின் மீது இல்லாதவன் நிச்சயமாக இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காஞ்சி பெரியவர் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மகத்தான மனிதர், சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி அன்னையிலே பார்த்து குறுஞ்செய்திகளில் சில அற்புதமான தகவல்கள் வருகிறார். அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள், ஒரு ஊரிலே ஒரு திண்ணையில் அமர்கிறார், இங்கே சிவன் கோயில் என்கிறார். அந்த இருந்தவர்கள்லாம் இங்கே சிவன் கோயில் இல்லை என்று சொல்கிறார். சரி என்று சொல்லி ஜலம் அருந்துகிற போது, தண்ணீர் குடிக்கிற போது ஒரு லத்தீஃப் என்கிற பாய் வருகிறார். அவருடைய மனைவி மகரதீஷா ஒரு வந்து, சுவாமி வணக்கம், என் அப்பா இறந்து விட்டார், அவர் எனக்கு கொடுத்து விட்டு போன கொஞ்சம் நிலம் வீட்டை ஒட்டி இருக்கிறது, பயிர் செய்து பிழைக்கலாம் என்று நினைத்தேன், உழுத போது ஒரு சிவலிங்கம் இருந்தது, எனது தந்தை ஹஜ்ஜுக்கு போனவர் சிவன் சொத்து குரணாசம் என்று சொல்லி இருக்கிறார், சிவலிங்கம் இருக்கிற பூமி கோயிலாகத்தான் இருக்கும், எனவே நீங்கள் கோயில் கட்டி கொள்ளுங்கள், இந்த நிலத்தை உங்களிடம் நான் அர்ப்பணிக்கிறேன், நிலத்தை மட்டுமல்ல எனது பெட்டிக்கடையில் எனக்கு இருந்த 101 ரூபாயை இந்த கோயில் கட்டுவதற்கு காணிக்கையாக உங்களிடம் தருகிறேன்.
பெரியவா அவரை பார்க்கிறார். அவருடைய பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சொல்லுகிறார், என்னை பெரியவா என்று சொல்லுகிறீர்கள், இவர் தானா பெரியவா? என்ன லத்தியப்பாய் அஜுக்கு போயிருக்கிறீர்களான்னு கேட்டார். லத்தியப்பாய் அஜுக்கு போயிருக்கிறீர்கள். என் அப்பா இருந்தபோது கொஞ்சம் வசதி இருந்தது, அவள் அஜுக்கு போனான். எனக்கு வசதி இல்லை, ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை கூட இல்லை. காசு இருந்தாலும் தானே ஆசை வரும், ஆசை கூட எனக்கு இல்லை என்று சொல்கிறார். அப்போது அங்கிருந்த மக்களை பார்த்து, அவரை சேவிக்க வந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நம் மீது இந்த மகத்தான அன்பு உள்ள லத்தீர் பாய்க்கு நாம் என்ன தரப்போகிறோம்? அங்கே இருந்த ஒரு பெண்மணி சொன்னார், என் தாயின் நினைவாக அவரின் தங்க வளையல் வைத்திருக்கிறேன், இந்த வளையலை சுவாமியிடம் தருகிறேன், இதை விற்று அவர் ஹஜ்ஜுக்கு போகட்டும் என்று சொல்கிறார். படித்தவர்கள் பெரியவா தவறாக சொல்கிறாரோ, திருத்த வேண்டுமோ என்று யோசித்து விட்டு, சுவாமி அஞ்சு வேளை தொழுகை. அவர் காது கொடுத்தே கேட்கவில்லை. திரும்பவும் சொல்கிறார், உங்களுக்கு ஆறு வேளை தொழுகை, எங்களுக்கு ஆறு கால பூஜை. அவளும் நெருக்கமாக பேசுகிற ஒரு பெரியவர் எழுந்து, சுவாமி மன்னிக்கணும், சேவிக்கணும், அஞ்சு வேளைதான் தொழுகை. ஃபஜ்ர் காலை 5:30 மணிக்கு, ஃபஜ்ர் லுஹர் மதியம், ஹஸர் மாலை, மஹ்ரிப் அந்தி சாயும் நேரம், இஷா இரவு, 5 வேளை தொழுகை என்று சொன்னதும் அப்படியே அவரை பார்த்து சிரித்து விட்டு, தகஜத்தை யார் தொழுவார்கள் என்று கேட்டார். தகஜத்து 3 மணிக்கு மேல், ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுது, தகஜத்தை யார் தொழுவார்கள் என்று பெரியவா கேட்டார். போன அத்தனை பேரும் எழுந்து வணங்கிவிட்டு, எங்களுக்கு உணர்த்தியதற்கு நன்றி சுவாமி என்று சொல்லிவிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, நான் சமீபத்தில் அத்திவரதரை தரிசனம் செய்வதற்கு போயிருந்தேன். அற்புதமான தரிசனம் எனக்கும் கிடைத்தது. நான் இஸ்லாமியன் என்று என்னை யாரும் அனுப்பிவிடவில்லை. எனது பெயரிலேயே நான் கடிதம் அனுப்பினேன் கலெக்டருக்கு, ஐ மஹமத் ஜியாமுதீன், ஐ வாண்ட் டு விசிட் காஞ்சிபுரம் டு தரிசன் அத்திவரதர் அப்படின்னு லெட்டர் அனுப்பினேன். எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. அற்புதமான தரிசனம், போய் அமர்ந்து பார்த்து விட்டு வந்தேன், நின்ற கோலத்திலும் பார்த்து விட்டு வந்தேன். காஞ்சிபுரத்தில் காஞ்சி அப்போதுதான் பார்த்தேன். காஞ்சிபுரம் மடத்துக்கு அருகில், சுகருக்கு அருகில் ஒரு பள்ளிவாசல் உண்டு. அர்த்தம் இல்லாமல் எதுவும் உருவாகவில்லை. பெரியவா காலத்தில் அவர் பூஜை செய்யும் நேரத்தில் பாம்போசை கேட்கிறது என்று வருத்தப்பட்டிருக்கார். அதே போய் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வேண்டுமான வேண்டிடத்தில் கட்டிக் கொள்கிறோம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார். சண்டைப்படவில்லை. காரணம், பெரியவா மீது அங்கே இருக்கிற எல்லோருக்கும் மரியாதை உண்டு. அவருக்கு இடங்களாக இருக்கும் என்றால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், தண்ணி வேண்டிடத்தில் கட்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது அவருக்கு தெரியாமலேயே. ஏதோ மனத்தில் இருப்பவர்களும் அந்த சாயிபுமார்களும் பேசுகிறார்கள் என்பது மட்டும் பெரியவாவுக்கு தெரிகிறது. இவர்களை அழைத்து பேசவில்லை. அவர் பள்ளிவாசலில் தொட வந்தவர்களை கூப்பிட்டு வாங்க, என்ன பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இல்லைங்க சுவாமி, நாங்கள் வாங்க சொல்லுகிற தொழுகை நேரம் ஒரு தொற்ற சுவரில் உங்கள் அறை இருக்கிறது, உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று நாங்களாகவே வேறிடத்தில் கட்டிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். காஞ்சி பெரியவா சொன்னார், இங்கே மசூதி இருக்க வேண்டும், உங்கள் மாங்கோசை என்னை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்றும் இருக்கிறது. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் இந்த இடத்தை விட்டு மாற்றக்கூடாது என்று பெரியவா சொல்லி இருக்கிறார். இப்போது இந்த
மனித நேயம், இந்த மாண்பு, ஒருவருக்கு ஒருவருடைய நேசம் தவிர என்ன இருக்க முடியும்? ஆனால் நாம் என்ன வாங்கிப்போம், நாம் என்ன வாங்கிப்போம்? ஒரு சிறுவர் இருந்தார், அவருடைய தந்தை மிலிட்டரியில இருந்து ஒரு ஊரில் வேலை செய்து கொண்டிருந்தார். தந்தையை பார்ப்பதற்கு அண்ணனும் தம்பியும் போகிறார். தபால் அட்டை அனுப்பி விட்டு போனார் அந்த கிராமத்துக்கு, மகாராஷ்டிர மாநிலம். நாங்கள் இந்த ரயிலில் வருகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ரயில் தான் வரும். போனார்கள், தந்தை வரவேற்க வரவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்கிறார், அந்தி சாயும் நேரம், இந்த பக்கம் ஒரு ரயில், இந்த பக்கம் போகிற ரயிலும் போய்விட்டது, என்ன நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பா வருவதாக சொன்னார். அப்பா நான் கடிதம் போய் சேரவில்லை, எப்படி வருவோம்? அப்புறம் எங்க போனோம்? ஒரு வண்டிக்காரனை கூப்பிட்டு வண்டிக்காரன் ஏறி போ என்று அனுப்பி வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், பேசுகிற போது நான் வாழும் காலம் இல்லை, தமிழ்நாடு அல்ல, மகாராஷ்டிரா. பேசுகிற போது பேச்சு வாக்கில் நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்கிறோம். பெயர் கேட்கிற பழக்கத்துக்கு முன்னாலேயே ஜாதி கேட்கிற பழக்கம் இந்த நாட்டில் இருந்தது. அவர் மகர் என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் அன்போடு பேசிய அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நெருப்பு துண்டு நாக்கில் விழுந்ததை போல் கோபம், அப்படியே பதிவு செய்திருக்கிறார். கோபம் பேசாமல் வீட்டு, திரும்ப இரவு நேரம் ஒரு வண்டியை இப்படி தனித்து வைக்கிறார். போகிற போது வண்டிக்காரனம் பேசி அனுப்புகிற போது பாதி தூரத்தில் வண்டிக்காரன் பேச்சு தொடுத்து விட்டு பயணத்தில் எல்லோரும் பேச்சு பார்த்து வண்டிக்காரன் பேச்சு எப்போதும் பயண கலைப்பு போகும். நாம் கூட ரயிலில் பக்கத்தில் இருப்பவர்களும் பேசாமல் போகவே மாட்டோம். பேசும்போது ஜாதி கேட்கிறார்கள், மகர் என்று சொல்கிறார். அந்த வண்டிக்காரன் பின்னால் பதிவு செய்திருக்கிறார், நான் வண்டியை குறைசாக்கி விட நினைத்தேன். ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் மகள் தாழ்ந்த ஜாதி, தாழ்த்தப்பட்டவனுக்கு என்னுடைய வண்டியை உட்கார வைத்து போக மாட்டேன், இறங்குங்கள் என்று சொல்கிறார். அவன் அண்ணன் வருத்தப்பட்டாலும் தம்பி கொஞ்சம் அறிவுபூர்வமாக இரண்டு மடங்கு வாடகை தருகிறேன், பணம் பாதாளம் வரைப்பாய், சரி நான் நடந்து வருகிறேன், நீங்க உட்கார்ந்து என்று சொல்லி கொண்டு போய் அவர்தான் அம்பேத்கர். அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது ஏழு பேர் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்று படிக்கிறோம். டி கிருஷ்ணமாச்சாரி பதிவு செய்கிறார், அவர்கள் ஏழு பேரில் ஒருவர் இறந்து போனார், ஒருவர் மத்திய மாகாண பிரிவினைக்கு போய்விட்டார். அம்பேத்கர் தனிமனிதனாக இருந்தார், சில சமயங்களில் அவரே தைத்தார், அவரே பசியை போட்டு ஊட்டினார். இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருடைய சிலை இன்றைக்கு கொண்டு போனார். நாம் ஒரு ஜாதியாக பார்க்கிறோம், வஉசி எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய மகத்தான மனிதர், சட்டம் படித்தவர், மிகப்பெரிய தொழிலதிபர், வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், ஆர்வமே பட்டு பார்வமே ஆனந்த சுந்தரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் தோழர், மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற ஆசையில் ஒரு நேவியேஷன் கம்பெனி ஆரம்பித்து தன் சொத்தை எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து கடன் வாங்கி நிறுவனம் தொடங்கி தன்னுடைய மரணமடைகிற நேரத்தில் உயிர் வெளியில் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் இரட்டை ஆயுள், இரட்டை ஆயுள் தண்டனை என்று சொன்னதும் அவருடைய தம்பி சித்தம் கலங்கி போய்விடுகிறது. அவர் சிறையிலே இருந்த போது தூத்துக்குடி மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார், அன்பான மனிதர்களே, என்னுடைய தம்பி எனக்கு தண்டனை வழங்கியதை கேட்டதும் சித்தம் கலங்கி பைத்தியமாக சுற்றுகிறார், மானத்தை மறைக்கிற இடத்தில் கூட ஆடை இல்லாமல் சுற்றுகிறான் என்று கேள்விப்பட்டேன், அவனுக்கு ஒரு தூண் நிலம் கொடுங்கள், தூண் துணி கொடுங்கள். ஹோட்டல் நடத்துபவர்களே, ஹோட்டலில் சாப்பாடு வீசுகிற போது நாயோடு சண்டை போட்டுக் கொண்டு இட்லி எடுத்து சாப்பிடுகிறான் என் தம்பி என்று சொல்லுகிறார்கள். ஹோட்டல் நடத்துபவர்களே, என் தம்பியை பார்த்தால் இரண்டு இட்லி கொடுங்கள். தேசத்துக்காக சொத்தை முழுமையாக இழந்த வஉசி தன் தம்பியின் மானத்தை காப்பதற்காக தூத்துக்குடி வணிகர்களிடம் பிச்சை எடுத்தார். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம்? வருத்தம்தான். என் மாமனாருக்கு அவர் இறந்து விட்டார், அவருக்கு வந்த அவருடைய சங்க கடிதங்களில் வஉசியும் பார்க்கும். எவ்வளவு மனிதர் காவலாக அவர் இல்லாவிட்டால் நாம் படித்திருக்க முடியாது.
படிப்பை தவிர ஏழைகள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு போட்டாலாவது வருவார்கள் என்று சோறு போட்டவர் காமராஜர், தன்னுடைய குடும்பத்தை வறுமையில் விட்டவர், அவரை ஜாதிசங்கம். தீரன் சின்னமலை சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் சின்னமலை என்று சொல் என்று சொல்லி வரி கொடுக்காமல் மறுத்தோம். அவருடைய படையில் எல்லா ஜாதியும் இருந்தார்கள். தேவர் இருந்தார், தாழ்த்தப்பட்டவர் இருந்தார், நாயுடு இருந்தார், நாயக்கர் இருந்தார், இஸ்லாமியர் இருந்தார், கவுண்டரும் இருந்தார், எல்லோரும் இருந்தார். நெப்போலியனை, திப்பு சுல்தானோடு சேர்ந்து நெப்போலியனை சந்திப்பதற்கு தன்னுடைய ஜாதிக்காரன் ஏற்பவில்லை. அப்படிப்பட்ட நெப்போலியன் கடிதம் கொண்டு போனவர்கள் அனுப்பவில்லை. அப்படிப்பட்ட தீரன் சின்னமலையை ஒரு ஜாதியின் அடையாளமாக மதுரையில் மீனாட்சியம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டபடி அழைத்துக் கொண்டு போன போது ஒரு சாஸ்திரி தான் அழைத்துக் கொண்டு போனார். நல்லா தீப்பற்றி எரியும் என்று எல்லோரும் பயந்தார்கள். ஒரு கூட்டம் நடக்கிறது, கலெக்டர் அமர்ந்திருக்கிறார். உத்தராமலிங்கம் ஐயா சொன்னார், என்னுடைய தாய் மீனாட்சியை எனது சகோதரனான தாழ்த்தப்பட்டவன் தரிசிக்க வருவதற்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொன்னார். ஒரு இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய தாய் இறந்து விடுகிறார். குளிப்பாட்டி விட்டது, பள்ளிவாசலில் தொழுகையும் முடிந்து விட்டது. அந்த இடத்தில் அந்நியர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், அடக்கம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான். ஆனால் வீட்டில் இருக்கும் போது அவருடைய மகன் வருவான் என்று காத்திருந்தார். வரவில்லை, பள்ளிவாசலுக்கு கொண்டு போகிற போது வந்து விடுவார். அவரை கைது செய்வதற்காக காவல்துறை இருந்தது. பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் என்றார், வரவில்லை. தொழுகை முடிந்து விட்டது, வரவில்லை. இவர்கள் அடக்கம் செய்யாமலேயே காத்திருக்கிறார்கள். வந்தால் மகனை போலீஸ் பிடித்து விடும். வெளியே போலீஸ் இருக்கிறது, வந்தாரா மகன் என்று கேட்கிறார். வருவார், இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். சிறிது நேரத்தில் ஒரு தாடி, ஒரு தொப்பியை அணிந்து, ஜிப்பா போட்ட ஒருவர் அந்த இடத்தில் திறந்து காட்டினார்கள். அவருடைய சொட்டு கண்ணீரை தாரை பார்த்தால் புறப்பட்டு போய்விட்டார். எடுத்தார், வந்தார், வந்தார், ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார். போலீஸ் தேடுகிற போதும், ஒரு மாபெரும் தலைவராக இருந்தும், தான் தந்து தன்னுடைய தாய் இறந்த போது தனக்கு பால் ஊட்டிய இஸ்லாமிய தாயை பார்க்க வேண்டும் என்று வந்த உத்தராமலிங்கம் ஐயா அவர்களை நாங்கள் எப்படி காட்டிக் கொடுப்போம் என்று மசூதியில் இருந்தவர்கள் கேட்டார். அவரை நாம் சார்ந்த இதெல்லாம் கூட பரவாயில்லை. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பெரியார் சீடனாக இருந்தவர். அறத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். அறம் தவறியதால் தான் இந்த மகம் பாடுகிறது. வாழ்க்கை முழுவதும் பெரியார் சீடர், உலகத்தில் தலைவர்களை உருவாக்கிய தலைவன் என்றால் அண்ணா ஒருவர் தான். அவரை பற்றி படித்திருக்கிறோம். அவர் பேசிக் கொண்டிருக்கிற யாராவது அவர் கட்சியிலே ஒரு சின்ன பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தாலும் அண்ணா கார் வந்தால் நிறுத்தி விடுவார். அவர் காரை அங்கேயே நிறுத்தி விடுவார். ஏசி கார் தான் அப்போது நிறுத்தி விடுவார். அரை மணி நேரம் பேசியதற்கு பிறகு அண்ணா வந்து இந்த தம்பி பேசியது என்று மேற்கோள் காட்டி பேசுவார். தனித்தனித்தாய் பெற்றெடுக்க முடியாததால், ஒரு தாய் பெற்றெடுக்க முடியாததால் தனித்தனித்தாய் பெற்றெடுத்த தம்பிகளே கூப்பிட்டவர். அவர் எங்கே பேசினாலும் மயங்க வைத்து விடுவார். போப்பாண்டவரை சந்திக்கிறார், போப்பாண்டவரும் பேசுகிறார். போப் மனம் லயித்து உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று கேட்கிறார். ஏதாவது உங்கள் கேள்வி, உங்களுக்கு பரிசு தராமல் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது தனக்கோ தன்னுடைய மாநிலத்திற்கோ தன் தம்பிகளுக்கோ எதுவும் கேட்கவில்லை. சொல்லுகிறார், இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. இந்தியாவில் அரசியல் கைதிகள் எல்லாம் விடுதலை பெற்று விட்டார்கள். கோவா விடுதலைக்கு போராடிய மைக்கேல் ரானலே போர்ச்சுகீசிய சிறையிலே. எங்களுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒப்பந்தம் அவர்களை கட்டுப்படுத்தாது. இந்தியாவில் விடுதலைக்கு போராடியவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்கள். மைக்கேல் ரானலே வெளிநாட்டு சிறையில் இருக்கிறார். அது கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடு. நீங்களும் கச்சோலிக்க தலைவர், உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விடுதலை செய்யுங்கள்.
அந்த வரலாற்றை ஆங்கிலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். போப் அஸ்டானிஷ் அதிர்ந்து போகிறார். போப் இப்படி ஒரு மனிதனா? அவர் முயற்சி எடுத்து போப் விடுதலை செய்யப்படுகிறார். மைக்கேல் அண்ணன் விடுதலை ஆகிறார். டெல்லிக்கு வருகிறார். அந்த இந்திரா காந்தி அப்போது அவர் வந்ததும் வெறும் வரவேற்று விட்டு நாம் ஸ்ரீன் அண்ணாதுரையை பார்க்க வேண்டும் என்று சொல்றார். இந்திரா சொல்கிறார், அவரை பார்க்க முடியாது, அவருடைய எம்பி வேண்டுமா இருக்கிறார், கட்சியை சேர்ந்த எம்பி பாருங்கள் என்று சொல்லும்போது மனோகரன் காந்தி மனோகரன் இப்ப எம்பி ஆக இருக்கிறார். அவரிடம் நன்றி சொல்லுங்கள் என்ற போது, இல்லை என்னை மறந்த கோவா மக்கள் என்னை மறந்த போதும் தமிழ்நாட்டில் இருந்து என்னை நினைத்தவர் அவருடைய கல்லறையில் போய் நான் தொழுது விட்டுத்தான் போவேன் என்று சொல்லி நேராக மெரினா பீச்சுக்கு வந்து அண்ணா சமாதியில் அழுது புலம்பி அதற்கு பிறகுதான் அவர் கோவாவுக்கு போனார் என்று சொன்ன அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்த ஜாதி சங்கம் அழைப்பு கொடுக்கிறது. பெரியாரையும் காந்தியையும் விட்டுவிட்டார்கள் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி. என்ன காரணம்? எல்லாவற்றிலும் பேசுவதில், எழுதுவதில், பாராட்டுவதில், வணங்குவதில் கூட எனக்கு என்ன வரவு இருக்கிறது என்பதை பார்க்கிற காரணத்தினாலேயே இந்த பாவம் இங்கே விளைகிறது. இவற்றை விட்டு உண்மையான அறமும் அன்பும் இந்த நாட்டில் பரவ நான் முன்பே சொன்னேன், உங்களிடம் வாசிப்பு குழந்தைகளும் வாசிக்க வைக்க வேண்டும். அரசு பள்ளிகளை தொடங்கி அனைத்து பள்ளிகளும் வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். முன் நிறைவாக நான் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறேன். இறைவா எங்கே அந்த சிகரம்? நான் உழுதுகொண்டே இருக்கிறேன். இறைவா எங்கே அந்த ஞான புயல்? நான் கடல் மீது பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். இறைவா எங்கே அந்த சமாதான தீவு? விடாமுயற்சியால் முடிவிடாமையை முறிவெடுத்த இறைவா என் தேசத்துக்கு தரிசனத்தையும் உழைப்பையும் தந்து அருள் செய் என்ற அப்துல் கலாமின் வார்த்தைகளோடு அண்மையில் நாம் எழுதிய ஒரு எழுத்துச் சிறார். நான் கவிதை எழுதி காணாமல் போய் ரொம்ப காலமாக இருக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதினேன், அதை மட்டும் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். நான் கலைக்கல்லூரியில் சேர்ந்த ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் இருக்கும் அட்டண்டன்ஸ் பத்தாத மாணவர்களை எல்லாம் எங்கள் பிரின்சிபால் வாசித்தார். நான் கல்லூரிக்கு போய்விடுவேன். கல்லூரிக்கு போகாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். வகுப்புக்கு மட்டும் அவ்வப்போது போகாமல் போகவும் செய். அட்டண்டன்ஸ் பத்தாதவர்களை, வருகை பத்தாதவர்களை எல்லாம் பிகேபி அழைத்தேன். நானும் போய் அமர்த்து என்னுடைய நோட்டு நம்ம இதில் வாங்கின நோட்டு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் என்ற பதிவோடு இருக்கிற நோட்டு அதை அப்படியே இழுத்தார். நான் தைரியமாக சார் தான் சொன்னார், தைரியமாக இருப்பவரை டிகேபி பாராட்டுவார் என்று சொன்னார். என்னுடைய நோட்டை இழுத்தார். இழுத்து பாடமாவது எழுதியிருக்கிறேனா என்று பார்த்தார். ஒரு நல்ல காதல் கிடையாது. அது சொல்லட்டுமா? உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆசிரியர் நினைத்தால் மாணவனை உருவாக்க முடியாது. டிகேபி சரவரை கிடைத்தார். எனக்கு வரும் என்னுடைய நோட்டு பிரின்சிபாலாக வேண்டுமானா இருக்கலாம். என்னுடைய நோட்டு நான் எழுதிய கவிதை முதல்வர் கிழிக்கிறாரே என்று பார்த்தேன். கிழித்து விட்டு எழுதினார். என்ன எழுதுகிறார் என்று பார்த்தால் புட் இட் இன் நோட்டீஸ் போர்டு. நஞ்ச பொண்ணாசன் உதவியாளரை அழைத்து, அறுவடை உதவியாளரை அழைத்து வைத்தார். போய் நோட்டீஸ் போர்டில் போடுவார். அப்ப எழுதுனா போடுவார் போடு. முதல் கவிதை அரங்கேற்றமானது அங்குதான். நான் 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கவிதை எழுதிடம் அரங்கேற்றம் செய்கிறேன். நான் மேற்கு நோக்கி தொழுகிறேன், நீ கிழக்கு நோக்கி கும்பிடு. நான் மேற்கு நோக்கி தொழுகிறேன், நீ கிழக்கு நோக்கி கும்பிடு. அவரவர் வழி அவரவருக்கு. நான் வணங்கும் இறைவன் உன்னையும், நீ வணங்கும் கடவுள் என்னையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவனில் கூட பேதம் இருக்கலாம், நம் அன்பில் இருக்கலாக. உனக்கும் எனக்கும் எப்போதும் இருக்கும் நெருக்கம் விலகாது.
என் வீட்டு பிரியாணி உன் வீட்டில் மணக்கும், என் வீட்டு பிரியாணி உன் வீட்டில் மணக்கும், உன் வீட்டு பலகாரம் என் வீட்டில் இனிக்கும். இரு வீட்டு தங்கைகளின் அண்ணா என்ற அழைப்பில் எப்போதும் தோற்கும் நம் திரும்புதலே பாசல் இருக்கு. என் அன்னை உன்னையும், உன் அன்னை என்னையும் வாழ்த்துவதை விடவா இறைவனின் வரம் வந்து கொடுக்கும். என்னிலும் உன்னிலும் எல்லா உயிரிலும் அன்பின் வடிவமாய் ஆண்டவன் இருக்கிறான். வா, சண்டையை தவிர்க்க சமரசம் காணலாம், அன்பனும் ஆலயம் அனைவரும் எழுப்பலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.